கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை பாரத் ஜோடோ யாத்திரை என்ற பெயரில் ராகுல் காந்தி நடத்தி வந்த இந்திய ஒற்றுமை நடைப்பயணம் ஸ்ரீநகரில் நிறைவு பெற்றது. அங்கு இன்று நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க 21 அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள ராகுல் காந்தியின் நடைப்பயணம் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதியன்று கன்னியாகுமரியில் தொடங்கியது. ராகுல் காந்தியிடம் தேசிய கொடியை வழங்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடைப்பயணத்தை தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் தொடங்கிய நடைப்பயணம் கேரளா, கர்நாடகா, தெலங்கானா, மராட்டியம், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், டெல்லி என 12 மாநிலங்கள், 2 யூனியன் பிரதேசங்களை கடந்து 4000 மீட்டர் தொலைவு பயணித்து காஷ்மீரை சென்றடைந்தது. ராகுல் நடைப்பயணம் சென்ற பகுதிகளில் எல்லாம் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். விவசாய சங்க பிரதிநிதிகள், எழுத்தாளர்கள், மூத்த வழக்கறிஞர்கள், ரிசர்வ் வங்கி முன்னாள் ஆளுநர் ரகுராம் ராஜன், மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவரான நடிகர் கமல்ஹாசன் உள்ளிட்டோரும் ராகுலின் நடைப்பயணத்தில் அங்கம் வகித்தனர். நடைப்பயணம் காஷ்மீரை எட்டியதும் அம்மாநில முன்னாள் முதலமைச்சர்கள் ஃபரூக் அப்துல்லா, உமர் அப்துல்லா, மெஹபூபா முஃப்தி உள்ளிட்டோரும் ராகுலுடன் கைகோர்த்தனர். இந்நிலையில் ஸ்ரீநகரில் உள்ள லால் சவுக்கில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து நடைப்பயணத்தை ராகுல் காந்தி நிறைவு செய்தார். லால் சவுக்கில் கடந்த 1948ஆம் ஆண்டில் முதல் முறையாக முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு தேசிய கொடியை ஏற்றினார். 75 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது ராகுல் காந்தி மூவர்ண கொடியை ஏற்றி வைத்திருப்பதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். தேசிய கொடியை ஏற்றி வைத்தது குறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி நாட்டுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிவிட்டதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். வெறுப்பு தோல்வி அடைந்து அன்பு எப்போதும் வெற்றி பெறும் என்று அவர் கூறியுள்ளார். இதனிடையே ஸ்ரீநகரில் நடைபெறவுள்ள இந்திய ஒற்றுமை பயணத்தின் நிறைவு விழா பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி பங்கேற்று பேசுகிறார். இந்த கூட்டத்திற்கு 21 அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.